அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். அந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இது வந்து வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிங்க. பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி கீறி வச்சிங்க. இது வந்து ஒரு கோழி, அப்புறம் வந்து இது கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கு தக்காளி 2, இது வந்து மல்லியும் கொத்தமல்லியும் அரைச்சி இருந்து வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து அதுக்கு ஊற்றி வதக்கணும். இது உறச்சி போயிருக்கு, அதை தேங்காய் எண்ணெயும் ஊற்றுறேன். இது வந்து சட்டி சூடு வந்துருச்சு எண்ணெய், இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போடுறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஜாஸ்தி வந்து கேரளாவிலலாம் இதுதான் செய்வாங்க தேங்காய் எண்ணெய் போட்டு. தேங்காய் எண்ணெய் இப்போ உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இங்கே வந்து என்னென்னா நல்லா உறைஞ்சி போயிருக்கு. எண்ணெய் சூடு வந்தோட வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை நல்லா அதை இது பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொதிய இருக்கும். இந்த மாதிரி சவந்து வர வரைக்கும் நல்லா பொதிய விடுங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்ந்து அது வாசமாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து மசாலா போட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன், நல்லா குயிக்காக கொஞ்சம் வதங்கிடும். அதனால் நல்லா வதங்கிடுச்சு. இதில் எண்ணெயில் வந்து 1 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் போடுறேன். கொத்தமல்லி தூளை வந்து நல்லா அதுலேயே பறிச்சு விட்ருங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, உங்களுக்கு தேவைன்னா உரப்பு கூடாக போட்டுங்க. இதுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கூடாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இது மிளகுலையே வறுக்கிறது தான் வந்து மிளகுத்தூள் கூடமாக போட்டுக்கிறேங்க, போட்டுங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. இது கரம் மசாலா, கரம் மசாலா இருந்தால் அது 1 தூள் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இது என்னென்னா நல்லா வதக்கி விடணும் அதுலேயே. நல்லா எப்படின்னா அந்த உள்ள கொத்தமல்லியில் உள்ளது எல்லாம் பச்சை வாடை போயிடணும். இந்த வறுத்துட்டு பொடியாக்கலாம் எல்லாத்தையும், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும். அது இல்லாமல் இதுலேயே போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சிக்கன் சுக்கா தானே, இதுக்காக வறுத்துட்டு போடுறது. நல்லா மசாலா வந்து பொரியும், வாசம் வர பொரிய விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்குங்க. அதான் அந்த பச்சை வடப்பு நல்லா இது மாதிரி கருப்பாக நல்லா வந்துருச்சு, வாசமாகவும் இருக்குது. அந்த வாசத்தை பார்த்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க, மறுபடி சிக்கனை போட்டிருந்தேன் இல்லை, சிக்கனை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுருங்க. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து அந்த மசாலாலேயே அப்படியே பரட்டி விட்டு சிக்கன் வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இதாக வேகணும். அப்படியே பொரிஞ்சால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பொரிய விடுங்க. எண்ணெய் பத்தாட்டின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா அதுலேயே பொரிய விடுங்க. சிக்கன் வெள்ளை ஆகிற வரைக்கும் நல்லா வெளியே வரைக்கும் விடும். உப்பு வந்து அதில் போட்டிருக்கேன், இப்போ வந்து சிக்கனுக்காக கொஞ்சமாக போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கனால அதையும் நல்லா கட்டி விட்டா ஏறிடும்.
வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் அதில் போடுறேன். இதையும் நல்லா தக்காளி தண்ணிலையும் கோழி தண்ணிலையும் தான் வேகணும். அது நல்லா தக்காளியும் அதுலேயும் வரணும். கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்பதான் வந்து எல்லாம் சேர்த்து விடணும்னா டேஸ்டாக வரும். இதை வந்து மூடி போட்டு வச்சுருவோம். இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு அதுலேயே வேகணும். பார்த்து பார்த்து இடையில வந்து சிக்கனை இதை வந்து இடையில வந்து செஞ்சு விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் செஞ்சு கொஞ்சம் நேரம் செஞ்சு குஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து அடி பிடிக்காது. அப்புறம் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கேவில செஞ்சு விட்டுட்டு இருக்கேன். நல்லா வெந்துடும் அந்த தண்ணி. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே முடி போடும். இப்போ பாருங்க தண்ணி விட்டுருக்கு, அதுலேயே நல்லா கொழி வந்துருக்கு. தண்ணி விட்டுருக்கு, அது தண்ணியை நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேகம் வைங்க. ஏன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேயே வேகம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துடும் முடியாது. நல்லா பறந்து வந்துருச்சு, அதுலேயே சிக்கன் தண்ணி எல்லாமே வந்துருச்சு. சிக்கன் தண்ணியே வந்துருச்சு. சிக்கன் தக்காளி தக்காளி புளிப்பாக இருந்தால் லெமன் தேவையில்லை. தக்காளி புளிப்பாக இல்லாட்டியும் இங்கே ஜாஸ்தி புளிப்பு இருக்காது, அதுக்காக நான் லெமன் ஊற்ற போகிறேன். உங்கள் அங்கே ஊரில் தான் தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால் தக்காளி மட்டும் ஒரு மூணு நாளாக எடுத்துக்கிட்டு நல்லா இது மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சமே தெரிஞ்சிரோத்தூள் போடுறேன். தெரிஞ்சிரோகம் பொடியாக்கி மேலால் கொஞ்சம் போடுங்க. அப்புறம் மென்ட்டு கொத்தமல்லியும் போடுறாங்க. இது வந்து ஜாஸ்தி கேரளாவில் தான் பராட்டா சப்பாத்தி எல்லாம் வச்சு கேரளாவில் சாப்பிட்ருப்பாங்க. நிறைய நானும் கேரளா போனப்போ சாப்பிட்டோம். வந்து பராட்டாக்கு சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா பீஃப்பில் செய்கிறாங்க, எல்லாருக்கும் பீஃப்பில் செஞ்சால் சூப்பராக. இதே மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சோறுன்னா சொல்லிட்டுக்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.